தீபாவளி வந்துவிட்டது. நம்ம ஊரு பாரம்பரிய இனிப்புகளுடன் இந்த தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுவோம். பிரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாத, ஆர்டிபிஷியல் கலர் சேர்க்காத சுவையான நம்ம ஊரு பாரம்பரிய இனிப்புகள் வாங்க சரியான தேர்வு நம்ம native special.com. 26ஆம் தேதிக்கு முன்னாடி native special.com ஆர்டர் பண்ணுங்க. இந்த தீபாவளியை அருமையான இனிப்புகளுடன் சிறப்பாக கொண்டாடுங்க. இந்தியா முழுவதும் 3-4 நாட்கள்ல டெலிவரி, யூஎஸ்ஏ மற்றும் அதர் கண்ட்ரீஸ்னா 4-5 டேஸ்ல டெலிவரி. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம். நீங்க நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணுங்க, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்குங்க, எவிக்ஷன் ஃப்ரீ பாஸ் வாங்குங்க, இல்ல பவரை மாத்திக்கோங்க, இல்ல இவர் தான் நாமினேட் பண்ணேன்னு வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க, எல்லாமே பண்ணுங்க. ஆனா மக்கள் இந்த ஷோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத மறந்துடாதீங்க. நேத்து ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி சரியான மொக்க வாங்கினாரு முத்துக்குமரன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். நல்ல பிளேயர், நல்லா பேசுறாரு, எல்லாம் பண்றாரு. கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமும் கொஞ்சம் டர்ட்டி கேமும் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. தீபக்கோட வருகைக்கு அப்புறம் அந்த வீட்டில் நிறைய மாற்றங்கள், அதாவது கேர்ள்ஸ் டீம்லேருந்து இப்போ இங்கே வந்துட்டார்ல, மாற்றங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நேற்று நடந்த கேப்டன்சி டாஸ்க்கு, ஸ்வாப்பு, அதுக்கப்புறம் நாமினேஷன் ப்ராசஸ், ஷாப்பிங்கு, ஷாப்பிங் கோச்ச டாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பேச போகிறோம். இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க வேண்டியது அவசியம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்லாம் புக். நான் காதர் மீரான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நேற்று வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். நேற்று வீடியோவில் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கையும் ஜெயிச்சு டைட்டிலையும் ஜெயிச்ச ஒரே ஒரு நபர் தான் இருக்கார் இந்த 7 சீசனில், அவர் யாருன்னு கேட்டிருந்தேன். அதுக்கு சரியான விடை முகேந்திராவ் அப்படின்னு போட்ட முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யஸ்மின் ஷகீலா, பிரணவ் குமார், கவிதா ஸ்ரீதர், எஸ்பி ஜென்ரல், கேம் மைனர்ஸ் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் வந்து ஃபஸ்ட்டு கரெக்டாக ஆன்சர் போட்டாங்க. இன்றைக்கு உண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீசனில் ஒரு டாஸ்க் வச்சாங்க, அந்த டாஸ்கோட பேர் வந்து மணிக்கூண்டு டாஸ்க். எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்கில் வந்து 24 மணி நேரமும் நீங்கள் வந்து அட்டென்டிவாக இருக்கணும். யாராவது ஒருத்தர் அந்த டைம் ஸ்டாப்பர் அங்கே நிற்கணும். அந்த ட்ரெயின் வந்து மூவ் ஆகும்போது தான் ஏதோ தண்ணி குடிக்கணும். அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குது. இந்த மணிக்கூண்டு டாஸ்க்கு 24 ஹவர்ஸும் நடக்கும். இந்த டாஸ்க்கு எந்த சீசனில் நடந்தது அப்படிங்கிறத கமெண்டில் போடுங்க. சரியாக கமெண்ட் போடுற ஃபஸ்ட்டு 5 பேரோட பேரை வந்து நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய விஷயத்தை வந்து பேசி உங்களை டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ முக்கியமான பாட்டை மட்டும் கவர் பண்ணிடுவோம். இதில் ரொம்ப காமெடியான ஒரு விஷயம் மறக்கிறதுக்குள்ள உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் வந்து குபீர்னு சிரிச்சிட்டேன். இந்த பிரச்சனை போயிட்டு இருந்துச்சுல, அதாவது சௌந்தர்யா வந்து எல்லாருக்கும் வச்ச பாயாசத்தை வந்து எடுத்து குடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை சுனிதா பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க சௌந்தர்யா, யார்கிட்டயோ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா, அதாவது பாய்ஸ் டீம்ல சக்கரை இல்லைங்க, ஒரு வாரமா சக்கரை இல்லை. அவங்க காஃபி டீக்கு கூட சக்கரை போடாம தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியும். ஸோ இவங்க கிட்ட சக்கரை, பால் இதெல்லாம் இருந்ததுனால பாயாசம் மாதிரி பண்ணி 17 பாயாசம் பண்ணி 17 பவுல்ல போட்டு எல்லாருக்கும் வச்சுட்டாங்க. சௌந்தர்யா அவங்க பாயாசத்தை குடிச்சது மட்டும் இல்லாம இன்னும் 2 பேரோட பாயாசத்தையும் குடிச்சிருக்காங்க. அது வந்து பாய்ஸ் டீமுக்கு சக்கரையே இல்லாம அவதிப்பட்ட பாய்ஸ் டீமுக்கு வைக்கப்பட்ட ஒரு விஷயம். இப்ப யார்கிட்டயோ உட்காந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. எனக்கு சிரிப்பு வந்துச்சு, உங்களுக்கு சிரிப்பு வருதா, இல்ல இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. பாய்ஸ் டீம் வந்து நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணாங்கல்ல, அதான் நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணுற பாய்ஸ் டீமுக்கு எதுக்கு பாயசம் வேற கேடு அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து குடிச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு குபீர்னு சிரிப்பு வந்துருச்சு. என்ன லாஜிக் எதுவுமே தெரியல. ஒரு கிரேசியான ஒரு கமெண்டா பாக்குறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அதுக்கப்புறம் கேப்டன்சி டாஸ்க் நீங்க பார்த்துருப்பீங்க. தர்ஷிகா வந்து சூப்பரா 48 செகண்ட்ல எல்லாரையும் அவுட் பண்ணி சூப்பராக அதை வின் பண்ணிட்டாங்க. ரஞ்சித் சாரால் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியல. பாய்ஸ் டீம்ல கோஆர்டினேஷன் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க மாதிரி தான் தெரியுது. ஒரு பக்கம் வந்து தர்ஷிகா 3 வாரத்தில் 2வது தடவையாக கேப்டன் ஆகி அவங்களுக்கு அந்த கிரீடமும் கொடுக்கப்பட்டது. சூப்பராக வந்து வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. பார்க்குற வரைக்கும் அவங்க பக்காவாக தெளிவான பேச்சிருக்கு. எங்கேயுமே கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக ஆர்டிஃபிஷியலாக எதுவும் பண்ணுறதில்லை. எங்கே பேசணுமோ அவங்க பேசுகிறாங்க. விளையாடும் போது அடித்து விளையாடுறாங்க. பக்காவான ஒரு கேப்டன், பக்காவான ஒரு கண்டெஸ்டன்ட் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இந்த ஸ்வாப்ல தான் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸ் டீம்ல ஒரு பெரிய டிஸ்கஷன் நடந்துச்சு. கடைசி வரைக்கும் சௌந்தர்யா அப்படியாவது ஸ்வாப் ஆகி போயிடணும்னு வந்து அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் கேர்ள்ஸ் டீமோட நம்பிக்கையை அவங்க ஏர்ன் பண்ணலை.
அதாவது உங்களை ட்ரஸ்ட் பண்ணி அனுப்பலாம், இவங்க போயிட்டு அங்கே சேர்ந்து டபுள் கேம் ஆட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரஸ்ட் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி, அன்ஷிதா, ஜாக்லின் எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. ஜாக்லின் அவங்களுக்கு க்ளோஸ் இருந்தாலுமே அவங்க மேலே நம்பிக்கை இல்லை. நானுமே அப்படி தான் நினைக்கிறேன். ஏற்கனவே அவங்க வந்து எப்போவுமே பாய்ஸ் டீமோட தான் இருக்காங்க, கேர்ள்ஸ் டீமோட மிங்கிள் ஆகிறது இல்லை. நேற்று வந்து புறணி பேசுகிற வேலை வேற பண்ணாங்க, போயிட்டு சுனிதா ஜாக்லின் பற்றிலாம் போயிட்டு ரஞ்சித் சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி தான் அவங்களோட இது இருக்குது. சாச்சனா வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்டை சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க, எல்லாரும் என் மேலே வந்து ரொம்ப பாண்டாக ரொம்ப பாசமாக இருக்காங்க, ஸோ நான் அதை யூஸ் பண்ணி அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த நாமினேஷன் விஷயத்தில் கூட சூப்பராக ஒரு விஷயம் பண்ணாங்க, அதுக்கு லேட்டராக வருவோம். ஸோ சாச்சனா அப்படின்ட்டு முடிவாயிடுச்சு. இந்த பக்கம் டிஸ்கஷன் ஏதாவது நடந்துச்சா ஜெஃப்ரி அனுப்புறதுக்கு அப்படின்னா கிடையாது. அது வந்து தீபக்கோட முடிவு, தீபக்கோட முடிவு தான் என்றைக்குமே அந்த டீமோட முடிவு. அதாவது ஒரு வாரம் அவர் இங்கே இல்லை, ஸோ முத்துக்குமரன் மாதிரி ஆட்கள்லாம் கொஞ்சம் நாட்டாமல் பண்ணி பார்த்தாங்க, இப்போ அவர் மறுபடியும் வந்துட்டார். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்யா அங்கே வா அப்படின்னாரு. வந்தோன்னே, ஆமாம் ஸ்வாப் பண்ணுறதுக்கு ஒன்று சூஸ் பண்ணி வச்சுருந்தாங்களா? ஆமாம் ஆமாம். இல்லை இல்லை, நீ ஏற்கனவே வந்து ரொம்ப மொக்கையாடுற, அப்புறம் தெரிய மாட்டேன், இங்கே இருந்தாலும் டாஸ்க்லாம் இல்லாமல் அங்கே போனால் வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரில, நம்ம ஒன்று பண்ணுவோம், ஜெஃப்ரி அனுப்புவோம், அவ்வளோதான். இவ்வளோதான் டிஸ்கஷன். ஸோ தீபக்கோட அந்த ஒற்றை கருத்து, ஒருமித்த கருத்து தான், அதாவது ஒருமித்த கருத்து அப்படிங்கிறது தீபக்கோட கருத்து, ஓகேவா? ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸ்வாப் பண்ணி போயிட்டாங்க, இப்போ வந்து நாமினேஷன் ப்ராசஸ். லாஸ்ட் வீக் ஸ்வாப் ஆகி போன தீபக்குக்கும் தர்ஷா குப்தாக்கும் டைரக்ட் நாமினேஷன் பண்ணுற பவர் இருக்குது. ஸோ தீபக் வந்து தர்ஷா குப்தாவை வந்து நாமினேட் பண்ணார், அவங்க வந்து இந்த மாதிரி அந்த மாதிரின்னு சொல்லிட்டு நாமினேட் பண்ணார். தர்ஷா குப்தா வந்து சூப்பராக அருணை உள்ளே இழுத்து விட்டாங்க. அருண் வந்து ஒரு 2-3 வாரமாக வந்து நாமினேஷனில் வராமல் ஏதோ ஒன்று அந்த பாஸெல்லாம் வச்சு தப்பிச்சிக்கிட்டு இருந்தார், இந்த வாட்டி அவரையும் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நாமினேஷன் ப்ராசஸ் நடந்துச்சுங்க. இதில் வந்து ஒரு 8 பேர் நாமினேட் ஆகியிருக்காங்க. அதிசயமாக வந்து பவித்ரா உள்ளே இழுத்து விட்டுருக்கானுங்க, சூப்பர் ஸ்ட்ராட்டஜி. ஆக்சுவலாக அதுக்கு முத்துக்குமரன் சொன்ன ரீசன் ரொம்ப காமெடியாக இருந்துச்சு, ரொம்ப சேஃபாக விளையாடுறாங்க, நிறைய இடத்துல பேசுகிறதில்லை அப்படின்லாம் இல்லை, எந்த இடத்துல பேசுகிறோமோ அங்கே பேசுகிறாங்க. இந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்குறேங்கிற பேரில் கேமராவை கேப்சர் பண்ணுறேன்ற இடத்துல இதையும் அவங்க பண்ணுறது இல்லை, பக்காவாக வந்து கேமை டாஸ்காக இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்காக இருந்தாலும் சரி, பார்ட்டிசிபேஷன் எல்லாமே இருக்குது. பட் அவர் சொன்ன ரீசன் வந்து ஏற்றுக்க முடியல. விஜய் விஷாலும் அப்படி தான் வந்து அவங்க வந்து ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட்டாக தனக்கு நினச்சிக்கிறாங்க அப்படின்லாம் நினச்ச மாதிரி எனக்கு அவங்க சொன்ன மாதிரி இல்லை. எனக்கு வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு, பவித்ரா உள்ளே இழுத்து விட்டாங்க. ஸோ ஓட்டிங்லாம் பார்க்கும்போது தர்ஷா குப்தா ரொம்ப கீழே இருக்காங்க, அதுக்கு மேலே வந்து செகண்ட் லாஸ்ட்டாக வந்து அன்ஷிதா இருக்காங்க, யார் போக போகிறாங்கன்னு தெரியல. நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களுக்கு, பதில் சொல்லுங்கள். சௌந்தர்யா ஏன் போகக்கூடாது? சௌந்தர்யா ஏன் எவிக்ட் ஆகக்கூடாது? சௌந்தர்யா எவிக்ட் ஆகக்கூடாதுங்க, எவிக்ட் ஆக மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு காரணத்தை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, நாளைக்கு நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஏன்னா இது ரொம்ப ஒரு பெரிய வீக் லிங்காகவே இருந்துக்கிட்டு இருக்கு எப்போவுமே. அது ஒரு நான் அவங்க மேலே எதுவும் எனக்கு வன்மம் கிடையாது, எனக்கு பர்சனலாக அவங்களுக்கு தெரியாது, எனக்கு வாய்க்கா வர தகராறும் கிடையாது. நான் என்ன கேட்குறேன், அர்ணவ், அன்ஷிதா, தர்ஷா குப்தா அவங்க இவங்க இவங்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஏன் சௌந்தர்யா போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உண்டானது போடுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஷாப்பிங் உங்களுக்கு தெரியும், 8 பேர் நாமினேட் ஆகிட்டாங்க, ஷாப்பிங் டாஸ்க் வைக்கிறாங்க. இந்த டாஸ்கில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபக் வந்து சூப்பராக ஸ்கோர் பண்ணிட்டாருங்க, பக்காவாக அந்த கோஆர்டினேஷன் ஒரு பக்கம் முத்துக்குமரன் ரஞ்சித் ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணாங்க. அந்த எலாஸ்டிசிட்டி தான் ரொம்ப முக்கியம். லேட்டராக நம்ம சுனிதாவும் ஜாக்லினும் ஏதோ வெலோசிட்டின்லாம் பேசி காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது பண்ணதில் வந்து ஆண்கள் அணி 5,500 ஜெயித்தாங்க, பெண்கள் அணி 2,000 தான் ஜெயித்தாங்க. ஆனால் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஷாப்பிங் பண்ணாங்க பெண்கள் அணி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். 2,190 2,250 மேலே போனால் 25% கட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம எடுத்த அமௌண்ட்டுக்கு மேலேயும் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களா, பட் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஷாப் பண்ண மாதிரி தெரிஞ்சிச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் அணி வந்து 5,500 3,800 மட்டும் ஷாப்பிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்படி தான் போச்சு நேற்று எபிசோடு. இன்றைக்கி வந்து ப்ரோமோலாம் பார்க்கும்போது சாச்சனாக்கு ஏதோ வயிறு வலி, நம்ம ஆர்வன் கூட போகிறாரு அப்படி இப்படின்லாம் வருது, இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு நாளைக்கு அதை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். நீங்கள் இந்த வாரம் யார் வெளியேறுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க, அதை வந்து கமெண்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு பிக் பாஸ் ரிவ்யூ வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுடன் விடைபெறுவது உங்களுக்கு ஆதரவு மீறான். வணக்கம்.